பாண்டிச்சேரி பீஜன்ஸ், நான் உங்கள் தங்கவேலு. நிறைய நண்பர்கள் வந்து பீஜன் ரிங்கை பற்றி ப்ரீஃபாக ஒரு வீடியோ கேட்டிருக்கீங்க. என்னால் பெருசாக ஒரு வீடியோ போட முடியலனால எனக்கு கிடைச்ச டைமை பொறுத்து ஷார்ட்டாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேசரிங்கை பற்றி பார்ப்போம். லேசரிங் வந்து பார்த்திங்கன்னா 4mm 35mm வரைக்கும் அவைலபிள் இருக்குது. நம்ம புறாக்கு போடுறது வந்து பார்த்திங்கன்னா சிக்கிலே போடுறது 8mm. இப்போ நம்ம இந்த சிக்கிக்கு தான் போட்டு காட்ட போகிறோம். பெரிய புறாக்கு வந்து பார்த்திங்கன்னா 10mm, ஃபேன்டெயில் அந்த மாதிரி புறாக்கு 13mm, அந்த மாதிரி எல்லா பேர்ட்ஸுக்குமே நம்மக்கிட்ட லவ் பேர்ஸ், காக்டெயில், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ஸ், சன் கண்ணூர், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிக்குமே நம்மக்கிட்ட லேசரிங் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பீஜனை மட்டும் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா லேசரிங்கு. இது வந்து இந்த சைஸ் ஸ்டிக்கில் இருக்கும்போது நம்ம போடலாம். ரொம்ப பெருசானால் போடுறது ரொம்பவே கஷ்டம். ஒன்ஸ் நம்ம போட்டுட்டுனா இந்த கால்லேருந்து அவுக்க முடியாது. அதையும் நம்ம இன்னொரு புறாவுக்கு போட்டிருக்கோம், அதையும் நம்ம சாம்பிளாக பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா லேசர் ரிங்கில் என்னென்ன கலர் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெட்டு, ப்ளூ, பிளாக், எல்லோ, க்ரீன், இந்த மாதிரி ஒரு 6-7 கலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு அந்த கலர்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த லேசர் ரிங் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ஃபேட் ஆகுன்னு சொல்ல முடியாது, 100% குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்த ரிங் எடுத்துக்கிட்டாலும் 5-10% கலர் ஃபேடாக தான் செய்யும். அது வந்து புறாவோட மோஷனில் ஆசிட் கண்டென்ட்டு, அப்புறம் வெயிலில் போகிறதுனால கொஞ்சம் ஃபேடாகிறதுனால ஒரு சின்னதாக ஒரு கலர் மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம ரிங்கு ரொம்ப மோசமாக இருக்காது, நல்லாவே இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. வாங்கின நண்பர்கள் திரும்ப நம்மக்கிட்ட வாங்கி ஆர்டர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போவே நமக்கு தெரியுது நம்ம ரிங்கோடைய குவாலிட்டி பெஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இந்த ரிங்கை எப்படி போகணும்னு ஆல்ரெடி பழைய வீடியோலாம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கொடுக்கலான்னு தான் இதை கொடுத்துருக்கேன். சிக்கில் போடுறதுனால நிறைய நண்பர்களுக்கு தெரியும், 3 விரலை முன்னாடி நீட்டுக்கிட்டு கட்ட விரல் மாதிரி இருக்கிறத பின்னாடி தள்ளி நம்ம ரிங்கு போடணும். இதுக்கு போட்டாச்சு, அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த லெவலில் இருக்கும்போது நீங்கள் லிங்கு போட்டுட்டுனா புறா கால்லேருந்து கழண்டிட்டு விடாது, பெருசாக அது வந்து ஃபிட் ஆகிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா 8mm வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சாதா புறா, கர்ண புறா, ஹோமர், ஹை ஃப்ளையர் அந்த மாதிரி புறாக்கெலாம் நம்ம சூட்டபுளாக இருக்கும். நம்ம இப்போதைக்கு இதில் விட்டுடுவோம். ஏற்கனவே நம்ம ரிங்கு போட்டிருக்கிற புறாவை பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம இந்த ரிங்கு போடுறது வந்து பார்த்திங்கன்னா சாதா புறாக்கு தான் போட்டுட்ருக்கோம். ஏன்னா சாதா புறாக்கெலாம் ரிங்கு போட்டு காசை வேஸ்ட் பண்ணுறான்னு கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா சில பல நண்பர்கள் ரிங்கு ஆர்டர் கொடுக்கும்போது என்னுடைய சின்ன தவறுதாலையும் ஆப்ரேட்டரோட தவறுதாலையும் ரிங்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோன் நம்பர் ஏதாவது தப்பாக போடுறது, இல்லை இனிஷியல் ஏதாவது தப்பாக போடுறதாகிடும். அந்த மாதிரி இருக்கிற ரிங்கு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கும். அதை நம்ம எல்லோரோட சாதா புறாக்கள், மற்ற புறாக்கள்லாம் போட்டு சும்மா அடையாளத்துக்காக வச்சுருப்போம். அந்த வகையில் தான் இந்த வேறு ஒரு நண்பருடைய ரிங்கு தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக மதுரைக்கார நண்பர்னு நினைக்கிறேன் அவருடைய. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ரிங்கு போடுறோம். இது என்ன பண்ணுறதுன்னு அவுக்க முடியாது இந்த ரிங்கை, அது மாதிரி ஜம்முன்னு சுற்றிட்டுருக்கோம். நம்மளோட புறான்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபைக்காக தான் இந்த ரிங்கு நம்ம போட்டுட்ருக்கோம். லேசர் ரிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். இந்த வீடியோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிங்கோடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு, ப்ராடக்டோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். இதுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியலனா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கும் கான்டாக்ட் நம்பரும் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் ஃபுல்லாகவே ப்ரீஃபாக உங்களுக்கு கொடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் தெரியாதுன்றீங்க. நானும் இங்கிலீஷ்லாம் டைப் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தமிழில் தான் வாய்ஸ் ரெக்கார்ட் தான் இப்போ பேசுகிற மாதிரியே உங்களுக்கு நான் வாய்ஸ் ரெக்கார்டில் தான் உங்களுக்கு பதில் அளிப்பேன். உங்கள்கிட்ட வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்ட் தான் கேட்பேன். இன்னொரு விஷயம், நீங்கள் நான் அனுப்புகிற ப்ரைஸ் லிஸ்ட் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்காது, கீழே பார்த்திங்கன்னா தமிழ்லையும் நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் யாருமே எனக்கு டைப் பண்ண தெரியாதுன்ற கவலை வேண்டாம். இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் சவுண்ட் ரிங் போட்டுட்ருக்கோம் அந்த புறாக்கு. இதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ப்ளஸ்னு பார்த்திங்கன்னா நல்லா நடக்கும்போது கொலுசு சத்தம் கேட்கும். மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 மாதத்துக்குள்ளே துரு பிடிச்சிரும். ஏன்னா இது வந்து ஸ்டீல் தான், இது வந்து ப்ராஸ் கிடையாது, அதாவது பித்தளை கிடையாது. அதனால் கண்டிப்பாக துரு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த காலில் எப்படி போடலான்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய புறா எல்லா புறாக்குமே போட்டுக்கலாம். சின்ன புறாக்கு போடும்போது என்ன பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா புறா பறந்து லேண்ட் ஆகும்போது கழட்டிட்டு கீழே வந்துடும். அதனால் இதை கொஞ்சம் பெரிய புறாக்கு போடுங்க. இல்லை சின்ன புறாக்கு தான் போட்டு அழகு பார்க்கணும்னா இதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரியாக ஒரு ரப்பர் ரிங் ஒன்று இருக்குது, 2 ரூபா தான் அதோடய ரேட்டு. அதை நீங்கள் கீழே மேலேயும் கூட போட்டுக்கலாம், இல்லை கீழே மட்டும் கூட போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா இந்த சலங்கை ரிங் கீழே விழாமல் அது கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். எல்லாமே ரிங்கு போடுறது எல்லா புறாக்குமே ஒரே மெத்தட் தான், பெரிய புறாக்கும் சரி சின்ன புறாக்கும் சரி. 3 விரலை முன்னாடி தள்ளிக்கிட்டு 1 விரலை பின்னாடி தள்ளிக்கிட்டு நம்ம போட்டாகணும். அதனால் புறாக்கு ரிங்கு போடுறது ஒன்றும் கம்பு சூத்திரம் கிடையாது. நீங்களும் கற்றுக்கலாம், நானும் கற்றுக்கலாம் இந்த விஷயத்தை. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியறதில்ல, ஒருத்தவங்க சொன்னால் தான் தெரியும். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ரொம்பவே முக்கியமான விஷயம். நான் இன்றைக்கி ஒரு கீழே ஒரு கமெண்ட் பார்த்தேன், லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பாண்டிச்சேரி பிஜன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், பாண்டிச்சேரி பிஜன் கிட்ட ப்ராடக்ட் வாங்கி ஒரு என்னை ஏமாற்றிட்டாரு,
காசு கொடுத்து காசு கொடுத்தா பொருள் அனுப்பலான்ற மெசேஜ் கொடுத்துருந்தாரு. அந்த நண்பருக்கு நான் அதே மெசேஜில் ரிப்ளை கொடுத்துருக்கேன், என்னென்ன ஆதாரம் கொடுங்க, பொய்யான வதந்தியை பரப்ப தேவையில்லை, ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசுங்கள், இந்த பழப்புக்கு பிச்சை எடுக்கலான்ட்டு கூட கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் யாருமே நான் காசு வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு கூட நான் ப்ராடக்ட் கொடுக்காமல் ஏமாத்துறதும் கிடையாது. அதேமாரி கஸ்டமர் ப்ராடக்ட் பிடிக்கலனா ரீஃபண்ட் கொடுத்துட்ருக்கேன், இல்லைனா ப்ராடக்ட் ரிட்டன் வாங்கிட்டு பணம் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்துருங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அது சலங்கரிங்கி போடும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு பூரா வந்து காலை வந்து மேலே தூக்கி ஒதுக்கிட்டே இருக்கும். ஏன்னா புதுசாக போடுது இல்லையா கால், அதனால் அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். அதுக்கப்புறம் போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதனால் காலை தூக்கி தூக்கி நடக்குதுன்னு சொல்லிட்டு அது எதுவும் பெரிய விஷயம் இல்லை, அதை நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, அதுவாக சரியாக போயிடும். நடந்தால் நல்லா சவுண்டு கேட்கும். நான் பக்கத்தில் நிறைய புறாக்கள் கத்துறதுனால சவுண்டு நிறைய வரும் அதுலேருந்து, அதனால் அந்த சவுண்டெல்லாம் மியூட் பண்ணுற விதமாக நான் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் வச்சுட்டு வெளியில் அவுட்டோரில் வர சவுண்டெல்லாம் மியூட் பண்ணிட்டேன். ஸோ சலங்கரிங்கோட சவுண்டு உங்களால் கேட்க முடியல. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு குழந்தை நடந்தால் எந்த சவுண்டு கேட்குமோ, கொலுசு போட்டுக்கிட்டு அந்த சவுண்டு கேட்கும். இதனால் முட்டை இடுற புறா அடகாக்கிற புறாக்கெலாம் பிரச்சனை வருமானு கேட்டால், இந்த ரிங்கு இருக்கிறதுனால புறாக்கும் சரி புறா அடையில் இருந்தாலும் சரி எந்த வித பிரச்சனையும் வராது. ஏன்னா நான் நிறைய புறாக்கு ஸ்டார்டிங்கில் என்னோடய புறா எல்லாத்துக்குமே நான் ரிங்கு போட்டு வச்சுருந்தேன், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ இந்த புறா பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். நான் இந்த சலங்கரிங்கோட ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபாய் இந்த சலங்கரிங்கோட ரேட்டு. உங்களுக்கு வேணா இருக்குன்னு சொன்ன பிறகு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சலங்கை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சலங்கை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பெஸ்ட்டாகவே இருக்கும். என்னடா இவன் இந்த சலங்கைக்கு ப்ரமோட் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. நான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஸ்டீல் சலங்கை ரங் ஸ்டீல் சலங்கை ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது, பிளாஸ்டிக்ன்றதுனால அது மண்ணு நம்ம இன்றைக்கி போட்டு விட்டோம்னா 5 வருஷம் ஆனாலும் காலில் கல் மாதிரி கிடக்கும். சவுண்டு அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சலங்கரிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இந்த பிளாஸ்டிக்ன்றதுனால. ஏன்னா அந்த சலங்கரிங்கில் உள்ள பால் ட்ரெஸ் இருக்குது, இந்த சலங்கரிங்கில் லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்களே கழுத்தில் ஒரு மணி மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக, அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஓன் மேனுஃபேக்சர்லாம் கிடையாதுங்க, இதுக்கு நாம் டைரெக்டாக குஜராத்லேயும் டெல்லியிலையும் ரொம்ப வருஷமாக வாங்கிட்டுருக்கோம். ஆள் மாற்றிலாம் வாங்குறதில்ல, ஏன்னா நிறைய பேர் நம்மளை ஏமாத்துறானுங்கன்றதுனால ஒரே ஆள்கிட்ட தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம், அவங்ககிட்ட தான் நம்ம எடுத்துகிட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதோடய ப்ரைஸ் வந்து கேட்டிங்கன்னா ரீட்ரெயிலில் 5 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம இதை ஹோல்சேல் எடுக்கும்போது ரேட்டு கொஞ்சம் குறையும், ரீட்ரெயிலில் ஒரு பீஸு 5 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். நல்லாயிருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிங்கு வந்து மல்டி கலரில் கிடைக்குது, எல்லா புறாக்கும் கலர் கலராக போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு எதாவது பர்டிகுலராக சிங்கிள் கலர் வேணாலும் நம்ம அந்த கலரும் கொடுக்க தயாராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஜஷன் பண்ணுறது சலங்கை ரிங்குன்னு சொன்னாலே நான் பிளாஸ்டிக் தான் சஜஷன் பண்ணுவேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பார்க்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், கலர் டிஃப்ரெண்ட்டுன்றதுனால நம்ம புறாவை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. எல்லாமே ஒயிட் கலர் புறா வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி கலர் ரிங்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும், தனித்தனியாக புறா வந்து எடுத்து காட்டும். முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வந்து புறா ப்ரீடிங்கில் இருந்தால் எந்த வித பிரச்சனையும் கொடுக்காது, நல்லாயிருக்கும். இதை விட்டவொடனே பாருங்கள், எஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதோட சாப்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் ரிங்கு. ரப்பர் ரிங் ரெண்டு மாடல் இருக்குது, சும்மா இப்போ நான் ஒரு மாடல் மட்டும் போடுறேன். ஒரு மாடலோட ரேட் 2 ரூபாய். இதோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அதாவது டயர் மாதிரி இருக்கும் சின்னதாக. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசு, இதோட வேலை பார்த்திங்கன்னா 5 ரூபாய். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே கஸ்டமர் ப்ரைஸு, டீலர் ப்ரைஸ் இல்லை. நீங்கள் பல்காக எடுக்கும்போது ரேட்டு கொஞ்சம் குறையும். இன்னொரு விஷயம், இந்த புறா எல்லாமே தனியாக போடுறது கொஞ்சம் கஷ்டம், காலில் ரிங்கி போடுறது, ஏன்னா புறா வந்து திமிரும், அதனால் இன்னொருத்தவங்க ஹெல்ப் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக போடலாம். இப்போ வந்து போடுறது வேறு யாரும் இல்லை, நான் தாங்க கேமரா எடுத்து ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படி வந்து போட்டுட்ருக்கேன். எப்படி போடுறேன்னு பாருங்கள், அவ்வளோதான், ஈஸியாக போட்டுடலாம். காலில் ஃபெதர் இருந்தாலும் ஓரளவுக்கு ஈஸியாகவே போட்டுடலாம் இந்த புறாக்கு ரிங்கு, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், காலை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது, காயமாக்காது நம்ம கொடுக்குற ரிங்கு எல்லாமே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எந்த ரிங்கெலாம் நல்லா இல்லையோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு நல்லா பெஸ்ட்டாக இருக்கிற ரிங்கு தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ரிங்கு. இவங்க எங்கள் கையில் நான் பிடிக்கும்போது டப்புன்னு மாட்டினது இந்த ஒயிட் கலர் புறான்றதுனால, நான் கீழேருந்து எடுத்துகிட்டு வந்ததும் ஒயிட் கலர் ரிங்குன்றதுனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியுதான்னு தெரியல வீடியோவில், அதனால் நானே மறுபடியும் போய் க்ளீனாக காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா வேறு கலர் ரிங்கு போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஒயிட் கலருக்கு தனியாக எடுத்து காட்டிருக்கோம். எனக்கு கையில் மாட்டின டைமுக்கு ஒயிட்ன்றதுனால ஒயிட் கலர் போட்டுட்ருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா மல்டி கலரில் கிடைக்குது, நல்லாவும் இருக்குது. நீங்கள் நான் காலில் நிறையா புறாக்கு ஃபெதர் இருந்துன்னு வச்சுங்களேன், இந்த ரிங்கு போட்டால் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற ரிங்கெலாம் போட்டிங்கன்னா காலில் அதிகமாக ஃபெதர் இருந்தது தான்
உங்களால் வளையல் போடுற மாதிரி போட முடியாது. அதனால் இந்த கிளிப்பரிங் போட தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி வளைச்சிக்க வேண்டியதுதான் சரிங்களா. ரப்பர் மாதிரி தான் வளையும், ஆனால் பிளாஸ்டிக் இது. காலை பிடிச்சி ஒரு கிளிப் பண்ணால் முடிஞ்சு போச்சு அதோடய வேலை. டிஸ்டர்ப் இல்லாமல் அது மாதிரி ஜம்முன்னு இருக்கும், நல்லாவும் இருக்கும். எல்லா கலர்லையும் இருக்கிறதுனால முக்கியமாக நம்ம ரிங் எதுக்கு போடணும்னா, ஒன்று அழகுக்கு, இன்னொன்று ஐடென்டிஃபிகேஷனுக்கு. எந்த புறான்னு தெரியாதனால நிறைய பேர் பக்கத்து பக்கத்தில் புறா வளர்ந்தாங்கன்னா இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே சிங்கிள் கலரில் புறா திரும்பி போட்டிருந்தாங்கன்னா அது என்னுடைய புறா உன்னுடைய புறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரியும். ஓகே, இவ்வளோதாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நமக்கு டைம் பத்தாது. ஆல்ரெடி இதுவே பார்த்திங்கன்னா 13 நிமிஷம் ஓடிடுச்சு நம்ம வீடியோவே. இவ்வளோ நேரம்லாம் பொறுமை காத்து பார்த்துட்டுருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வீடியோவை நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வேணும்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. நான் சொன்னேன் இந்த ஆரம்பத்துலேயே இந்த வீடியோ எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் போடுறேன்னு, அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து அக்வேரியம் ஐட்டம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே பிஜி நெசசரிஸ் மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ப்ரீஃபாக கவர் பண்ணி தான் இருக்கோம். அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. வெளியில் வாங்குறதோட நம்மக்கிட்ட நல்ல ரீசனபிள் ப்ரைஸு, முக்கியமான குவாலிட்டி. இது வரைக்கும் நான் வாங்கினது கொடுத்தது எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுத்துட்ருக்கேன். நம்மக்கிட்ட வாங்கின நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த வித குவாலிட்டியில் ப்ராடக்ட் நம்ம கொடுத்தது இல்லை. சப்போஸ் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா பொருள் உங்கள் கையில் உருப்படியாக போகிற வரைக்கும் உங்கள் பணத்துக்கு நான் தான் பொறுப்பு. ஓகே, சும்மா அடுத்தது நம்ம கூண்டில் இருக்கிற வீடியோலாம் அப்படியே லைட்டாக ஒரு டச்சப் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். முக்கியமான வீடியோ நம்ம இது வந்து சேல்ஸ் வீடியோ கிடையாதுனால நான் சேல்ஸ் பற்றி இதில் சொல்ல வரல. ஆனால் நம்மக்கிட்ட நிறைய பீஜன் சேல்ஸுக்கு இருக்குது. ப்ரீடிங் பேரும் இருக்குது, சிக்கும் இருக்குது, செமினாலிட்டும் இருக்குது. ஒரு யாருக்காவது பாண்டிச்சேரியில் இருந்தால் மட்டும்தான், டிரான்ஸ்போர்ட் இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் என்னால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஒர்க்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால. ஸோ நிறைய நண்பர் உங்களோட வீடியோ ஃபுல்லாக காட்டுங்க, உங்ககிட்ட என்னென்ன பீஜன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. என்கிட்ட ஒன்றும் சொல்கிற மாதிரி ரொம்ப பெரிய பீஜன்ஸ் ஃபார்ம்லாம் நம்ம கிடையாது. ஏதோ சிம்பிளாக எனக்கு வர வருமானத்தை இதிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா வேலைக்கு போகலையாடான்னு கேட்காதீங்க. இப்போதைக்கு நான் 2 வருஷம் ஆச்சு ஒர்க் வேலைக்கு போய். ஏன்னா இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் ஸ்டார்டிங்கில் ஆஃபீஸ்லேருந்து நிறுத்தினாங்க, அதுலேருந்து நான் இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ் ஆகிட்டேன். ஸோ இதிலேருந்து ஓரளவுக்கு மாதத்துக்கு குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு வருமானம் எடுத்துகிட்ருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு 10 ப்ரீடிங் பேர் வச்சுருந்தா நாம் மாதத்துக்கு கட்டாயமாக செலவுலாம் போக ஒரு 10,000 நிப்பாட்டலாம். கையில் வந்து 10,000 நிற்கிற அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அது வந்து முக்கியமாக சாதா புறாக்கள் இல்லைனா அந்த விஷயம் நடக்காது. சாதா புறாக்களும் இருந்தால் தான் உங்களால் அந்த மாதம் 10,000 எடுக்க முடியும். 10 ப்ரீடிங் பேர்லேருந்து 10,000 ரூபா 100% எடுக்கலாம். ஏன்னா நான் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். சப்போஸ் நடுவில் ஒரு புறா செத்து போட்டாலும் இறந்துட்டாலும் அதை கவர் பண்ணுற விதமாக தான் சொல்லிகிட்ருக்கேன். சப்போஸ் ஒரு சிலதில் கரு பிடிக்காது, சிலது வந்து முட்டையை உடைச்சிரும், சிலது வந்து குஞ்சு இறந்துடும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் மாதம் ஒரு 10 ரூபா எடுத்துகிட்ருக்கேன். இதிலேருந்து உங்களாலே முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோலாம் கிடையாது, சும்மா ரிங்கை பற்றி போகலான்ட்டு தான் சொன்னேன். அதனால் சரி டைம் இருக்கிறதுனால அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கொடுத்துட்ருக்கிறது எல்லாமே முக்கியமாக கேஜியில் நான் வளர்க்குறது எல்லாமே ஃபேன்சி தான் வளர்த்துட்ருப்பேன். நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஷார்டின். இப்போ தான் ஏற்கனவே சேல் பண்ணியிருந்தேன், ரெண்டு ஒருத்தர் முட்டை வைக்கலாம் திருப்பி கொடுத்துட்டாரு. நம்மளோட லக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை வச்சு அடகாத்து உக்காந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இதை விற்கணுன்ற மனசே வரல, ஏன்னா போனது திரும்பி வந்துருச்சு, விற்க மனசு வரல. ஓகே, இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.